بسم الله الرحمن الرحيم وعن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا انذر الله بقوم عذابا الله تعالى ஒரு கூட்டத்தினருக்கு அذاب இறக்கினால் அசாவல் அذاب من كان فيه அذاب ஆகிறது அவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் பிடித்துக்கொள்ளும் ثم بعثوا على اعمالهم அதற்கு பின்பு அவர்கள் அவரவர்களுடைய அமல்களின்படி எழுப்பப்படுவார்கள் முத்தஃபகுன் அலைஹி அந்த ஊர் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருந்தால் எல்லோருக்கும் சேர்த்து அதாப் இறங்கும் ஒரு சில நல்லவர்களை அல்லாஹ்வுடைய பழக்கம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விட்டுருவான் அவங்களை மட்டும் வெளியே அமைச்சிட்டு மற்றவர்களை தண்டிப்பான் இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பழக்கம் இருக்கு அன்பியாக்களுக்கு அப்படி இருந்திருக்கான் அல்லாஹ் தஆலா அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் அதை வெளியே கிளம்பிடுங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் வட்டம் போட்டுக்குங்க அதுக்குள்ள நின்றுங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் கப்பலில் ஏறிக்கிங்க இப்படி அல்லாஹ் நல்லவர்களை தனியாக பிரித்து விட்டு தீயவர்களை மட்டும் அளித்த உதாரணங்களும் நிறைய இருக்கு அந்த நல்லவர்களும் அங்க நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த மக்களை திருத்தாவிட்டால் அவர்களுக்கும் தண்டனையை அல்லாஹ் இறக்கிறோம் தண்டனை இறக்கிறோம் இதுவும் திருவாயத்துக்குள்ள வருது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் வமா கன அல்லாஹு லியுஹ்லிகல் குரா வஅஹ்லுஹும் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன் ஒரு ஊரை எல்லாம் அழிக்க மாட்டான் அந்த ஊர்ல கொஞ்சம் பேராவது மக்களை திருத்தி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இஸ்லா செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நாலு பேர் மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றாங்க நூறு பேர் தொண்ணூத்தி ஆறு பேர் ஜினா செய்யறான் நாலு பேர் செய்யாதங்களா செய்யாதான்னு சொல்ல சொல்ல அல்லாஹ் அந்த ஊர் அழிக்க மாட்டான் அந்த நாலு பேரும் சொல்றதை விட்டா அல்லாஹ் அழிச்சிருவான் அந்த நாலு பேரையும் சேர்த்தி அழிச்சிருவான் ஒரு அதிசயம் வருது பெருமாள் சொல்லா அல்லாஹ் உத்தரவிடுறான் ஜிபிலே பார்த்து இந்த ஊரை அழிச்சிருங்க அப்போ ஜிபிலே சொல்றாங்க யாருந்தா இன்ன பிஹா வாழ்நாள் ஒரு சின்ன மாறுட செஞ்சிருந்த அவருடைய அவர் இருக்கவா அழிக்க சொல்ற நீ அதான் சொல்றான் இசுலிபா அலைஹிம் அலைஹி அந்த ஊரை புரட்டி போடு அவரு அவர் இருக்கவே அந்த மக்கள் மீதும் அவர் மீதும் புரட்டி போடுறாரு அவர் எனக்காக வேண்டி ஒரு நாள் கூட முகம் சுலிக்கவே இல்லை அவர் பாட்டு விவாதத்து வணக்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அநியாயம் பண்றாங்க அட்டகாசம் பண்றாங்க முகம் கூட சுலிக்கல அவர் எல்லாரும் பண்றீங்க அப்படின்னு ஒரு மனசு வருத்தம் கூட பண்ணல அவர்கள் நீ எப்படியோ போட்டு எனக்கு என்ன கேடுகட்ட எனக்கு என்ன என்ற அவர் வேலை செஞ்சிருந்தார் அதனால அதுவும் அந்த கோவ தண்டனை அவருக்கும் தண்டனை ஏன் மக்களை திருத்தாதனால திருத்தாதவருக்கும் அண்ணாவிடம் தண்டனை இருக்கு மீன் பிடிச்சாங்க நல்லா பிடிக்க வேணாம்னு சொன்னான் மூணு குழுவா பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தர் மீனே பிடிச்சாங்க ஒரு குழு வந்து வேணான்னு சொன்னாங்க அல்லாஹ் தடுத்தனால அல்லாஹ் தாலா இந்த மாதிரி தடுத்திருக்கா நீங்க மீன் பிடிக்கிறீங்க வேணாம் அப்படின்னு தடுத்தாங்க ஒரு குழு மீனும் பிடிக்கல மக்களை தடுக்கவும் இல்லையா கேளுக்கட்டா நமக்கு என்னயா அப்படின்னு அது மட்டும் இல்லை அவங்க போய் இவங்கள்ட்ட கேட்டாங்க அவன் தான் சொன்னா திருந்த மாட்டான் நீ ஏங்க இவங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க இவங்கள்ட்ட கேட்டாங்க யார்கிட்ட யார்கிட்ட போய் திருத்திர கோஷ்டிட்ட போய் அந்த ரெண்டாவது கோஷ்டிக்கு கேக்குது அதாவது திருத்தவும் இல்ல மீனும் பிடிக்கலையே அவங்க போய் ஏன் அவன் தான் சொல்ல கேக்குறது ஏன் போய் அவன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அப்போ பதில் சொல்றாங்க மாதிரத்தன் இல்லா ரப்பிக்கும் ரப்பிடத்துல நாங்கள் எங்களை உதிர் அப்பான வருது உதிர் சொல்லி கொள்வதற்கான ரப்பை நாங்கள் திருத்தி கொண்டுதான் நாங்கள் சும்மா இல்லை என்று சொல்லுவதற்காக வேண்டியும் லாலும் எத்தப்பும் அவர்கள் ஒருவேளை இதை கேட்டு அவர்கள் திருந்தலாம் என்பதற்காக வேண்டியும் செய்கிறோம் இதை கேட்டு ஒருவேளை அவர்கள் திருந்தலாம் ரெண்டு காரணத்துக்காக நாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தபலீக் செய்யறோம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி நாளம் வந்தாலும் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் ராஜ்யத்தில் அவன் திருந்தலாம் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்கிறோம் அப்படின்னு இவங்க காரணம் சொன்னாங்க இல்ல அவருடைய தண்டனை வந்துச்சு வந்து அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் என்ன செஞ்சானா மீன் பிடிச்சவங்க எல்லாம் பந்திரிகளாகவும் தடுக்காம சும்மா இருந்தாங்களே அவங்க எல்லாம் குரங்குகளாக மாத்திட்டான் யாரு வந்து தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும் நான் விட்டு விட்டேன் நான் குரான்ல தடுத்தார்களே மக்களை தடுத்து கொண்டிருந்தார்களே அவர்களை மட்டும்தான் விட்டேன் ஏன் தடுக்காம இருந்தாலும் அவனையும் மாத்தியாச்சு கூணும் கிரதத்தில் காசின்னு வருதுல்ல இங்க இருக்கு இல்லை இந்த வேற இடத்துல வருது இந்த இடத்துல யார் தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும் விட்டு விட்டோம் மற்றவர்களை அழைச்சிட்டோம் அப்ப ஒரு ஊர்ல தண்டனை நடக்கும் போது ஒரு ஊர்ல தவறு நடக்கும் போது
அந்த தவறை நீ கண்டு கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவில்லை என்றால் பல்யத்தகையர் பி எதிகி யாரா அகது முன்கரன் தவறு நடக்கிறீங்களை பார்த்தால் பல்யத்தகையர் பி எதிகி கையை கொண்டிருக்கணும் வயில்லாக பி லிசானி இல்லையா நாவை கொண்டு இருக்கணும் வயில்லாக பி கல்வி இல்லையா கல்வை கொண்டு இருக்கணும் உதாலிக்கு அது அகுல் ஈமான் குறைஞ்சபட்ச ஈமான் தான் உன் கல்வை கொண்டு கூட தடுக்கலைன்னா உன்ட லைஃபான ஈமான் கூட இல்லைன்னு அர்த்தம் வாயை கொண்டு தடுத்த கொஞ்சம் பலமான ஈமான் கையை கொண்டு தடுத்த ரொம்ப பலமான ஈமான் இருக்கு அந்த அளவு கூட நாவை கொண்டு கல்பை கொண்டு கூட நீ வெறுக்கல அந்த காரியத்தை என்று சொன்னால் அந்த அளவு கூட ஈமான் உண்ட அளவே இல்லை என்று அர்த்தம் தான் அப்ப அந்த தவறை உனக்கு சந்தோஷமா கபூல் செஞ்சுக்கிற என்ன ஆயிரும் தவறை நாலு பேர் சொல்றது ஏன் எல்லாம் விட்டு வைக்கிறான் நாலு பேர் தப்பு செய்யாத செய்யாத அப்படின்னு சொல்ற வரையிலையும் 96 பேர் சேரானே அவன் என்ன உணர்வோட செய்வான் தெரியுமா இது நம்ம செய்யற தப்பு அல்லாவுக்கு மாறு செய்யறோம் நம்ம செய்யற தப்புன்னு செஞ்சுட்டு இருப்பான் செய்வான் நம்ம செய்யற தப்பு நம்ம செய்யற தப்பு தாடி எடுக்கிறான் தாடி எடுக்காத எடுக்காத எடுக்காதன்னு 10 பேர் நாலு பேர் சொல்றானுங்க 96 பேர் தாடி எடுக்கிறானுங்க அந்த தாடி நான் 96 பேரும் தாடி எடுக்கும் போதெல்லாம் நான் அல்லாவுக்கு மாறு செய்யறேன் ஹராமு சின்ன பயணம் செஞ்சாரு பத்தியா வளர்ந்து பயணம் ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு இது ஹராமு ஹராமும் சரி அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அது செய்வானுங்க அதனால ஈமான் பாக்கியா இருக்கும் ஈமான் பாக்கியா இருக்கும் பாசிட்டிவ்ங்கிறது தான் காத்திரிங்களா ஆக மாட்டாங்க எப்ப இந்த நாலு பேரும் சொல்றத நிப்பாட்டாங்க நாலு வருஷங்கள் கடந்து போச்சுன்னு சொன்னா அதை வந்து அவன் ஹலாலு நினைச்சுக்கிறான் இஸ்திஹலாலுல் ஹராம் ஆயிடுச்சு யாருமே சொல்லல அப்ப இது என்ன இன்னும் கொஞ்சம் மோசமா போய் செப்டி ஆயிருந்துச்சுல அது சவாபுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான் புனித காரியம் நினைக்க ஆரம்பிச்சிருவான் இந்த நாலு பேர் தடுக்காதனால இவன் தெரிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சும் சொல்லாதனால அப்ப அவன் எல்லாம் ஈமான் இழந்து போனதுக்கு ஹலாலை ஹராமாக்கி ஹராம ஒன்னு ஹலால் ஆக்கினது ஹலால ஹராமாக்குனா ஹராம ஹலாலாக்கு ரெண்டு பேர் கூப்பிடு அப்ப எவன் ஹராமை ஹலால் ஆக்கியதற்கு ஈமான் எழுந்து போன நீதான காக்க நீ எப்படி மூமினா இருக்கும் நீ அபுதாஃபுல் ஈமான் உன்ட்ட இல்ல உன்ட்ட அபுதாஃபுல் ஈமான் நீ எப்படி அவன் அவன் என்ன 96 பேர் காஃபிரா போனதுக்கு நீ காரணமாயிட்ட ஒட்டச்சி வெளியே அனுப்பாத அனுப்பாத நாலு பேர் சொல்லிட்டு இருக்காங்க 96 பேர் பொம்பளை வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத அனுப்பாதன்னு சொல்றாங்க இப்ப அனுப்பிச்சுட்டே இருக்கான் தப்புன்னு தெரிஞ்சு அனுப்புறான் இப்ப எல்லாரும் அவனும் அனுப்புறதுல அவனும் சொல்றதும் இல்ல அவன் நாலு பேர் விட்டான் வச்சுங்களேன் இப்ப என்ன ஆயிரும் அப்ப நண்பர் ஜாயிஸ் தான் ஒரு பள்ளியாசுக்கு போயிருந்தா மோதினார் தாடி இல்ல அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் என்னங்க தாடி இல்லாம இருக்கீங்க மோதினாரா இருக்கிறீங்க தாடி வச்சா என்ன உங்களை பார்த்து நாலு பேர் செய்வாங்கல்ல அப்படின்னு சொன்னேன் போயிட்டாரு தொழுவ முடிஞ்சு அது இமாம் சாப்பிட்டேன் கிட்ட வந்து அது நீங்க மோதினார தாடி வைக்க சொல்லி சொன்னீங்களா நீங்க ஆமா நான் சொன்னேன் ரொம்ப கோச்சு ஏன் சொன்னாலும் செய்யறீங்க நீங்க யாரு அந்த இமாம் சாப் வந்து அப்படி நான் வாழ்னாலும் சொன்னது இல்ல நீங்க இந்த மாதிரி அவர் சொன்ன வந்து ரொம்ப கோச்சுக்கிறாரு ஏன் சில மாதிரிலாம் சொல்றீங்க இந்த தினாசி நான் சொன்னேன் நான் அவரை வட்டி வாங்க நான் சொன்னேன் கொலசி நான் கொள்ளை வைக்க தாடி வைக்க சொன்னது தப்பா அந்த அமருபில் மாவரூப தப்பா சொல்றாரு ஏன் அப்படி சொல்றீங்க ரொம்ப கோச்சுக்கிறாரு நாளைக்கு முந்தாடி இருக்கிறான் நம்ம சொல்லுங்க ஏன் சொல்றீங்க முன்னாடி தான் உள்ளது பண்ணி ரொம்ப கோச்சு தான் சும்மா இருக்கு சும்மா இருப்பியா அப்ப ஹராம் எல்லாம் ஹராம் முன்னாடி முன்னாடி அவன் இருக்கிறது ஹராம் தான் தாடி சேர்த்து ஹராம் தான் ஹராம் சொல்லாம என்ன செய்வாங்க அப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சது ஒரு ஆள் என்று கேட்கிறாரு அது இந்த மாதிரி நீங்க ஜடா முடி மாதிரி வச்சிருக்கீங்க முடி ஜாயிதா மார்க்கத்துல ஒரு ஆள் என்று கேட்கிறார் அறிவு வச்ச முத்தாள் இப்ப என்ன ஆயிடுச்சு பெருமானாட்டி ஒரு சுண்ணத்த மக்கள் குழி தோண்டி புதைத்து பெருமானாசன் லம்மத்து ஜம்மத்து வஃப்ரத்து இது வரைக்கும் வச்சா தோல் பூஜை வரைக்கும் வச்சிருக்காங்க காது சுனை வரைக்கும் வச்சிருக்காங்க நடு காது வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த மூன்று முறையில வச்சிருக்காங்க வாழ்நாள் எல்லாம் அவங்க ஹஜ்ஜிலையும் உம்ராலும் தெரிய எங்கேயும் மொட்டை அடிக்கல பெருமானாசன் தான் அப்ப இந்த மாதிரி வச்சிருந்த ஒரு மாபெரும் ஒரு சுன்னத்தை சஹாபாக்கள் 99% எல்லாரும் அந்த சுண்ணத்தை பின்பற்றிருக்காங்க ஒரு சில சஹாபாக்களை தவிர அரிசியில போன சில சஹாபாக்களை தவிர அந்த ஒரு சுனத்தை மக்கள் வந்து குழி தோண்டி புதைத்து எல்லாம் கிராப்பு இறங்கிட்டு நில 1000 காரணம் சொல்லிட்டு கிடையாது சில பேர் சளி பிடிக்குது இல்லை சில பேர் சீவ டைம் இல்லை நீ என்னைக்குமே சளி பிடிச்சா சாவா கடைசியில் நீங்கள் சளி பிடிக்க யார் சளி பிடிக்காமல் இருக்கு நம்ம முடி வெட்டினவங்கலாம் சாப்பிட்றப்ப தான் முக்காவது சளி தான் நிற்கிது சளி பிடிக்காம இருக்கு அதெல்லாம் சாக்கு போக்குலாம் செல்லாது என்று ஒரு பெருமானாருடைய ஒரு சுனத்தை குழி தோண்டி புதைத்த காரணத்தினால ரெண்டு இல்லை மா அகதச பௌமன் பிதாத்தன் இல்ல அமாத்தபி சுண்ணத்து நோக்கமாக கால சொல்லதாச்சு ஒரு கூட்டத்தால் ஒரு பிதாத்தை உண்டாக்கினால் அதன் காரணமாக ஒரு சுண்ணத்தை அவர்கள் மூத்தாக்கி தவிர இல்லைன்றாங்க ஒரு பிதாத்தை உண்டாக்குனா ஒரு பிதாத்தை கட்டி கிராப் கட்டிங்கிற பிதாத்தை உண்டாக்கிட்டாங்க அப்ப பெருமானுடைய இந்த திருதாங்கிற சுண்ணத்தே மக்கள் விட்டு போயிருச்சு இல்ல ஒரு சுண்ணத்தே மக்களோட போய் நீங்க என்ன முஸ்லீம் யாரோ நூத்துல ஒருத்தர் கூட பார்க்க முடியல திருதா வச்சவங்கள அருமை நாயகர் சொல்லாத சுண்ணத்து இது சுண்ணத்து கிடையாதா இஸ்வாக்கு சுண்ணத்து அஸ்வி நஃபீல் சுண்ணத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து ஜுப்பா சுண்ணத்து கைரி சுண்ணத்து இது சுண்ணத்து கிடையாதா யாரும் சேர்ந்து காரண சாக்கு என்ன ஆயிடுச்சு கட்சியில எல்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட பரவலாகி போயிட்டனால
அந்த சுன்னத்தை மக்கள் யாராகலும் பின்பற்றுகிற நேரத்திலே என்ன வாயத்தி நீ சொல்றான் அதை பிதேத்துங்கிறான். என்ன புதுசா வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இது மாதிரி ஜடாமுடி மாதிரி இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே ஜாயிசா மார்க்கத்துல அது அறாமாக்கிட்டான் வந்து கேக்குறான் குடா முட்டாவா போயில எப்படி ஆச்சு சொல்றது எப்படின்னு கேட்டா ஒரு ஊர்ல எல்லாருமே கல்யாணம் முடிக்காம அமெரிக்கால வாழ்றாங்க இப்ப எல்லாருமே இப்ப அங்க போய் புதுசா கல்யாணம் என்ன கல்யாணமா இந்த மாதிரிலாம் கல்யாணம் ஜாயிசா மார்க்கல கேட்டப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் பெருசி பெருகி போச்சு கல்யாணம் முடிக்காம வாழ்றதுங்கிறது. யாராவது புதுசா கல்யாணம் பத்திரிக்கை வச்சு என்ன கல்யாணம்லாம் பத்திரிக்கைலாம் போடுறீங்க கல்யாணம் முடிக்கிறீங்க ஜாயிசா இந்த மாதிரிலாம் சேலம் மார்க்கலாம் கேட்டா எப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எப்ப வந்து ஒரு சுண்ணத்தை மக்கள் குளி தோண்டி புதைக்கிறாங்களோ அது ஒரு விஜயத்து காமே காயமே ஒரு விஜயத்த காயமாக ஒரு சுண்ணத்து குளி தோண்டி புதைக்கிறோம். அதனால பெருமாள் சொன்னாங்க சொன்னா சுண்ணத்தி இந்த பசாதி உண்மதி மக்கள் எல்லாரும் ஒரு சுண்ணத்தை விட்டுகிட்ட நேரத்துல ஒரு சுண்ணத்தை அயாத்தாக்கனா பக்க அன்னமா ஐயன் பக்க பலவு அஜு மேத்து ஷஹீத் 100 சகோதாக்களுடைய சவாபுண்டாங்க சொல்லதான். அதுதான் கிருதா வச்சதே இது ஒண்ணுக்காவது எல்லாம் சூக்கம் உருப்படுமே உங்களே வேற எது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல போனா போயிட்டு போது விடு என்ன என்ன நடந்து போயிட போகுது என்ன கொஞ்சம் குளிக்க கொள்ள அந்த தலைமுடி நல்லா சேம் போட்டு கழுவணும் குடு வச்சிரு அப்படி. இன்னொரு ஹதீஸ் பார்த்தேன் ஹதீஸ் வந்து தாபுகள் எழுதுறாங்க ஹதீஸ் கிதாபுகள்ல நான் பார்க்கல தேர்தலாம் கிடைக்கும் மனிதர்சல பகுவமில் முஹ்சினீன் யார் முடிய வந்து இஸ்திர்சா செய்யறாங்க கிருதா வைக்கிறாங்களோ அவர்கள் முஹ்சினீன் ஜமாத் எல்லாம் சேர்த்துறாங்க அவங்க முஹ்சினீன்களுடைய ஜமாத்த அல்ல அவங்க சேர்த்துறான் அப்படின்னு கிதாபுகள் எழுதுறாங்க. ஹதீஸ்ல எந்த ஹதீஸ் நக்கல் செய்யுது எங்க எந்த கிதாபு வருதுன்னு நமக்கு தெரியல. இதை விடுங்க பெரு சொல்ல வர்றேன். அப்ப தவறு என்பதை சுட்டி காட்டாததுனால் ஏற்படக்கூடிய மாபெரும் பிரச்சனை என்னங்க ஈமான் கல் போட்டு போயிருது விளைஞ்சுங்களா என்ன தப்பு செய்யறான் அதை விட்டுட்டே இருந்த அந்த தப்பு அவன்கிட்ட தப்பே இல்லேன்னு ஆயிருது கடைசியில் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் செய்யறாங்க அங்க என்ன என்று வந்துருது அவங்கள்ட்ட எல்லாரும் டிவி வச்சிருக்கான் நான் டிவி வச்சா என்ன யாரும் தப்புன்னு சொன்னான் அப்படின்ற மக்களுக்கு மத்தியில் ஆயிட்டனால அவன் ஈமான் கல் போட்டு ஒரு ஹராம ஹலால் ஆக்கிட்டா ஈமான் போயிருது 96 பேருடைய ஈமான் போல நீதான காரணம் சேர்த்து அழிந்தான். இது யாரு நன்மை என்று தெரிந்தும் தீமை என்று தெரிந்தும் ஏவல் விளக்கு செய்யாதவர்களுக்கு ஒருத்தர் ஏவல் விளக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தார் சொல்ல மனிதராக இருந்தார் திடீர்னு அதா வந்துருச்சு சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிருச்சு அதனால துறையாளியா நல்ல மனுஷ சொல்லு பயன் செய்வோம் நல்ல மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார் அவரும் சேர்ந்து போயிட்டார் பிரச்சனை இல்லை இந்த அல்லாத என்ன யாரு எதுல மூத்தா போனோம் அவர் எழுப்பிடுவேன். அப்ப அழிச்சா டீம் பண்ணி மூத்தா போனவன் வந்து ஏமத்துல பாவியில் கொடுத்து எந்திரிப்பாரு நல்லடியாரா மூத்தா போ நல்லடியார் கொடுத்து எழுதிப்பார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டான் சொல்லி சொன்னாங்க. இது மூணாவது பழக்கம் இதா அந்த அல்லாஹ் கோமின் அதாபன் அல்லாஹ் ஒரு கூட்டத்தில் அதாபியில